ஹாய், அவர் கெஸ்ட் ஹஸ் ஜாயின். ஹாய், இவ்வளவு நேரம் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. சோ அது நம்ம கெஸ்டோட வாய்ஸ் தான் அந்த பாட்டு. சோ எல்லாருமே இவ்வளவு நேரம் கேட்டிருப்பீங்க அந்த வாய்ஸ். சோ இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா வித்யா நாகி மேம். சோ அவங்கள பத்தி சொல்லணும்னா, உங்களுக்கு மோர் தென் 40 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த மியூசிக் ஃபீல்ட்ல. மும்பைல பிரான் அண்ட் ப்ராட் அப் ஆயிருக்காங்க. சோ அங்க நிறைய ஆல்பம்ஸ் அண்ட் நிறைய ட்ரூப்ஸ்ல அவங்க பாடிட்டு இருந்தாங்க. சோ நிறைய மும்பைல நிறைய முன்னணி ட்ரூப்ஸ்ல அவங்க வந்து பாடி இருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம சாதனா சர்க்கம் அவங்களோட சேர்ந்து அவங்க ஒரு ஆல்பம் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஆல்பம் இஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆல்பம். சோ அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஷி கேம் டு சென்னை, இங்க ஸ்டேஜ் ஷோஸ், அதுக்கப்புறமா ஆல்பம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பிபி சாரோட நிறைய பாடல்கள் பாடிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சித்ரா மாமோட நிறைய பாடல்கள் பாடிருக்காங்க. மலேசியா வாசுதேவன் அந்த மாதிரியான லெஜண்ட்ஸோட நிறைய பாட்டு பாடிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட ட்ரூப்லயும் நிறைய நாள் பாடிய பெருமைக்குரியவர். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இஸ் அ கிரேட் ட்ரம்மர் ஃபார் இளையராஜா சார். சோ அவரோட ஹஸ்பண்ட் வந்து நாகி சார் இஸ் அ கிரேட்டஸ்ட் ட்ரம்மர். சோ அவரை வந்து தெரியாத ஆட்களே இருக்க முடியாது லைஃப் மியூசிக் ஃபீல்ட்ல. சோ அவங்க தான் இன்னைக்கு நமக்கு கெஸ்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. பிஃபோர் ஐ ஆட் த கெஸ்ட் ஹியர், I would like to add Banu for telling few words, and then I will add the guest for the finale. Hi, Banu. Hi, all. Hi. Hi, Thiru. Hello, Vidyaka. Welcome. Na finale la ungala welcome panna abingiradhukaga request panni na screen la vandirken just to welcome you. I have to say a few words about Vidyaka. She is such a sweet person. அவங்க வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ண உடனே வந்து அவங்க கெஸ்ட் அண்ட் ஜட்ஜா வரதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, விச் ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் ஷீ இஸ் ஹர் ஓன் மியூசிக் அகாடமி, மீன்ஸ் ஹர் ஓன் அகாடமி ஆஃப் மியூசிக் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ், டான்ஸ், மியூசிக் எல்லாமே சொல்லித்தராங்க. இட்ஸ் கால்ட் இஸ் ராகாலயா ஸ்டூடியோஸ், இட்ஸ் ஹர் ஓன் ஸ்டூடியோ. ஷீ இஸ் கிவிங் இட் ஆன் ரெண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்மால் இது ஈவெண்ட்ஸ் ஃபார் ப்ராக்டிசஸ் அண்ட் ஆல் தட். And she's a very successful stage singer. And avanga vandha she's very famous in our field. So I'm very happy to have her here. And her son is the fastest drummer in the world. And he's into the Guinness Book of World Records also. Thanks, Siddharth, for helping your mom and coming here too. So it's a welcome for Vidyaka and Siddharth. I'm very happy to have you as a guest and judge for today for the finale. Thiru, I request you to add her. Thank you, ma'am. Thank you. Best wishes to all participants. Bye. Hello, everybody. Namaskaram. I'm so happy to be here. And I sincerely thank Thirumurugan and Banu for calling me here. I feel very good. This is a new experience for me, though. But I'm extremely happy to be a part of your event. Thank you very much. இது வந்து ஆக்சுவலி இந்த இன்ஸ்டா சிங்கர் வந்து ஒரு 24 எபிசோட்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ஸோ ஃபியூ ஆஃப் த கெஸ்ட் ஹஸ் கம் இன் லைக் பிபி ரமணன் சார், கங்காக்கா. ஸோ அது மாதிரி நிறைய கெஸ்ட் இங்க வந்தாங்க. ஸோ 90s அப்படின்னா 90s சிங்கர்ஸ் நிறைய அவங்களோட சாங்ஸ் எல்லாமே எடுத்து கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் நாங்க பாட வச்சிருக்கோம் இது வரைக்கும். இன்னைக்கு ஃபினாலேல என்னன்னா, யூஸ்வலி ஃபினாலேனா அவங்க ஒரு 4-5 பாட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த பாட்டு வந்து பாடுவாங்க. பட் ஆனா இன்னைக்கு வந்து அவங்க என்ன பாட போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கேதான் நாங்க வந்து கொடுக்க போறோம். ப்ரீவியஸ் ரவுண்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு 20 மூவிஸ் கொடுத்துருந்தோம், 90s வந்து ஹிட் ஆன 20 மூவிஸ். அவங்களுக்கு தெரியாது என்ன மூவில அவங்க பாட்டு பாட போற, இங்க ரேண்டமா ஒரு மூவி வந்தது. ஸோ அதுலதான் பாடினாங்க. இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட்ல என்ன பாட போறாங்கன்னா, ஜெனர் வரப்போகுது, ரேண்டமா ஒரு ஜெனர் அவங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதுல இருந்து அவங்க ஏதாவது ஒரு பாட்டு பாட போறாங்க. அடுத்ததான் செகண்ட் ரவுண்ட்ல ரேண்டமா ஏதாவது ஒரு 90s சிங்கர் வர போறாங்க. ஸோ அதுல இருந்து அவங்க அந்த சட்டன் இப்ப இன்னைக்கு இந்த டைம்ல அவங்க என்ன யோசிச்சு பாடுறாங்களோ அதுதான். இட்ஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஆல்ரெடி, யூஸ்வலி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க அந்த பத்து. பட் இருந்தாலும் சட்டுன்னு என்ன பாட்டு வரும்போது கரெக்டா பாடணும் இல்லையா, தட் இஸ் டைனமிக்கா வச்சிருக்கோம் அது. ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷல் திங் ஃபார் டுடே. பிஃபோர் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ண மாதிரி, வாட் டு யூ வாண்ட் டு டெல் த கண்டெஸ்டன்ட் ஹூ ஆர் கம்பீட்டிங் டுடே? ஐ வாண்ட் டு டெல் தெம் தட் மோர் தென் எனி திங், the confidence and the practice இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
see for a singer to come up, it's not just like you know the competition paadrom competition tension illama I request all the participants to sing happily first of all please enjoy your singing nalla enjoy pannite happy ah sandoshama paadunga and practice whenever possible then you can select your genre once in the competition la edhukku conduct pandrana so that you understand your genre you understand what are your pluses and minuses so that you can work on them it is definitely not to show who is best who is better than the other adhu mari kadaiyadungra or mindset la vande they should sing appdin dhaan naan nenikiren all the best to all the participants god bless all of you all. Okay ma'am and ungaloda music experience pathi unga side la irundhu sila vaarthaigal அங்க ஹிந்தில பாடிட்டு இங்க வந்து தமிழ்ல பாடி தென் சாதனா சர்க்கம் மேம் எஸ்பிபி சார் எஸ்பிபி சார் கூட எனக்கு வருஷ வருஷம் ராக்கி கட்டுற ஒரே தங்கச்சி நீங்க தான் சொல்லியிருக்காங்க சோ ஒரு ஸ்டேஜ்ல எஸ்பிபி சொன்னாரு சோ உங்களோட மியூசிக் ஜேர்னி பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் பிஃபோர் வி ஸ்டார்ட் I started in Bombay. I was born and brought up in Bombay. Bombay la porandu valandha. So I'm a Tamilian now, but I was born and brought up there. Adukapram college la padikkumbodhu I used to win a lot of competitions in inter school competitions ella college ella poyindirundhen. And I used to sing for all the leading groups there. Marathi, Hindi ellame paaduven. Adukapram recording ella appadi appadi paada aarambichen. Then I happened to come to Chennai. And I was learning from TVG mama. அப்புறம் ஐ ஸ்டார்ட் சிங்கிங் ஹியர் இங்க அச்சமில்லை கோபி அவரோட குரூப்ல பாட ஆரம்பிச்சேன் தேட்ஸ் வேர் ஐ மெட் மை ஹஸ்பண்ட் அப்புறம் வி மேரிட் இமீடியட்லி வெரி சூன் வி மேரிட் அண்ட் மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலி இஸ் ஆல்சோ தேர் ஆல் இன் டு மியூசிக் மை ஃபாதர் இன் லோ வாஸ் த தப்லா பிளேயர் ஃபார் கே வி மகாதேவன் சார் ஸோ அப்படியே ஃபேமிலி ஃபுல்லா மியூசிக்ல இருக்கிறதுனால அப்படியே எனக்கு இட் வாஸ் வெரி நைஸ் ஃபார் மீ ஸோ ஐ குட் ஃபோக்கஸ் ஆன் தமிழ் ஐ லவ் ஆக்சுவலி நான் சென்னை வந்ததே ராஜா சார் மியூசிக்காக தான் பிகாஸ் ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ராஜா சார் ஈவன் வென் ஐ வாஸ் இன் சென்னை And like when I was in college in Bombay, Shankar Mahadevan, Nagala college friends, Shankar Mahadevan, Taufik Qureshi, Nagala college friends, we were like that. But I decided to come to Chennai only because I was a hardcore Raja Sir fan and TVG Mama to kattukkanum gattunnaadha inge vandhe. Appadi I happened to meet my husband and then we married also. And luckily I'm in a music family, so music has always been with me. And he's been giving me full encouragement. Kodandilma, Pasangla, Arbari, both my daughter and son are into music. My daughter of course took to IT field but my son is also in the field ipo na paadit irukke on stage and I do lots of recordings and lots of I have some done lots of track singing earlier and I used to do lots of jingles and once in a while now also I sing but now I have my academy to run that's a full time job I run a music school and that's how it is and I teach online music okay ma'am then you got a son vande Guinness record vaangi irukkar illaya world fastest runner நான் மெயினா பாடினது வந்து வாசு அந்த மலேசிய வாசுதேவன் சாருக்கும் மனோனனுக்கும் நிறைய பாடிட்டு இருந்தேன் அப்புறம் டிஎல் மகாராஜன் சாருக்கும் பாடிருந்தேன் அப்படி பாடிட்டு இருந்தேன் மெயினா ஐ ஆல்சோ ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிந்தி அப்ப ஹிந்தி ஷோஸ் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் கண்டிப்பா ஏன்னா அபவுட் 30 இயர்ஸ் அகோ நான் இங்க வரும்போது ஒரு 31 இயர்ஸ் ஆச்சு அப்ப நான் அங்க வரும்போது அப்போ ரொம்ப ஹிந்தி சிங்கர்ஸ் கம்மியா தான் இருந்தாங்க இங்க சென்னையில அப்போ வந்து சோ எவ்ரிவேர் ஹிந்தி ஷோ எங்க இருந்தாலும் ஐ ஹேட் ஜாப் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது சோ இவா எந்த கெஸ்ட் வந்தாலும் ஐ ஹேட் டு சிங் வித் தெம் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நான் மனோ சாருக்கும் வாசனுக்கும் அப்படியே அந்த குரூப்ல அப்படியே தமிழ்ல அப்படியே செட் ஆனோன்னா நிறைய ஷோஸ் மனோ சார் சித்ராக்கா அவங்க கூட நிறைய ஷோ போயிட்டு இருந்தேன் அப்படியே ரஜினிகாந்த் சாரோட ஒரே ஒரு ட்ரிப் போனேன் மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன் தட் இஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி கேரிங் ஆன் ஐ ஆல்சோ ஹேட் மை ஓன் குரூப் So I used to cater to nariya corporates and weddings and whatever and the public shows and all I used to do. Okay ma'am, thank you ma'am, thank you so much. இன்னைக்கு வந்து contestants லாம் பாட போறாங்க, you can just listen to them and again at the end I will add you so that you can tell the comments or whatever you want to tell to the contestants. Thank you very much. Thank you, ma'am.